Next filter வந்து பை filter or choke filter. பை filter or choke filter. பை filter or choke filter. So இதேதான் சோ கெபாசிட்டர்ஸ் இங்க ரெண்டு கெபாசிட்டர் யூஸ் பண்ணிருப்போம். இந்த கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பை ஷேப்ல இருக்கும். பையின்ற சிம்பல் நம்ம பார்த்துருக்கோம், மேக்ஸில் பையின்ற சிம்பல் பார்த்துருக்கோம். அந்த பையின்ற ஷேப்பில் இருக்கிறதோடு தான் இது கெப்பாசிட்டி பை ஃபில்டர்னு சொல்கிறோம். எல் சி ஒன் சி டூ, இங்கே பல்சேட்டிங் டிசி. ஸோ இந்த இன்புட் வந்து பல்சேட்டிங் டிசி, அவுட்புட் வந்து பியூர் டிசி. அவுட்புட் பியூர் டிசி. ஸோ இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் இது மாதிரி. ஸோ இதில் இந்த ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் வந்து சி ஒன் கொடுக்குற இன்புட்டில் சார்ஜ் ஆகிட்டே வருது. வென் இட் ரீச்சஸ் த மேக்ஸிமம் வோல்டேஜ் டிஸ்சார்ஜிங் த்ரூ தி எல். ஸோ எல் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகுது, எல் சார்ஜிங். தென் இந்த கெப்பாசிட்டி திருப்பி அடுத்த போர்ஷன் வரும்போது இது சார்ஜ் ஆகும்போது இண்டக்டர் டிஸ்சார்ஜிங் த்ரூ தி சி டூ. அப்போ இண்டக்டர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த சி டூ கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகுது. ஸோ எது வரலையும் சார்ஜ் ஆகும். எப்போ சி ஒன் டிஸ்சார்ஜ் ஆகுது, சி ஒன் டிஸ்சார்ஜ் ஆகும்போது எல் சார்ஜிங், எல் சார்ஜ் ஆகும்போது கெப்பாசிட்டி சி டூ டிஸ்சார்ஜிங். இதுதான் இந்த கான்செப்ட், சி ஒன் சார்ஜிங் த்ரூ தி இன்புட். ஸோ இந்த சி ஒன் டிஸ்சார்ஜிங், எல் சார்ஜிங், எல் சார்ஜ் ஆகும்போது ஸோ சி டூவில் அவுட்புட் இருக்காது, சி டூடைய அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். தென் எப்போ இந்த சி ஒன் ஃபர்தராக திருப்பி சார்ஜ் ஆகுதோ அப்போ எல் வந்து டிஸ்சார்ஜிங், எல் டிஸ்சார்ஜ் ஆகும்போது சி டூ சார்ஜிங். அப்போ சி டூ சார்ஜ் ஆகுது, திருப்பியும் எல் சார்ஜ் ஆகும்போது சி டூ டிஸ்சார்ஜிங். இதுதான் நம்முடைய கான்செப்ட். ஸோ அப்போ சி ஒன் சார்ஜிங் ஃப்ரம் இன்புட், சார்ஜிங் ஃப்ரம் இன்புட். ஸோ கொடுக்குற இன்புட்டில் சார்ஜ் ஆகுது. ஸோ சி ஒன் டிஸ்சார்ஜஸ், எல் சார்ஜஸ், எல் சார்ஜஸ். ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகுது, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகுது. இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது எல் வந்து சார்ஜஸ் ஆகுது, எல் வந்து ஸ்டோர் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. தென் எகெயின் சி ஒன் திருப்பியும் சார்ஜ் ஆகும்போது அடுத்த போர்ஷன் வரும்போது சி ஒன் எகெயின் சார்ஜஸ், எல் டிஸ்சார்ஜஸ். ஸோ எல் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஸோ எல் டிஸ்சார்ஜஸ், சி டூ சார்ஜஸ், எல் டிஸ்சார்ஜஸ், சி டூ சார்ஜஸ், சி டூ சார்ஜஸ். தென் எல் எப்போ திருப்பியும் சார்ஜ் ஆகுது, ஸோ எல் சார்ஜஸ். ஸோ திருப்பி எல் எல் எப்போ சார்ஜ் ஆகுதோ, எப்போலாம் சி ஒன் டிஸ்சார்ஜ் ஆகுதோ, ஸோ சி ஒன் டிஸ்சார்ஜஸ், எல் சார்ஜஸ். ஸோ அப்போ சி டூ டிஸ்சார்ஜஸ். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது அவுட்புட் பர்ஃபெக்டாக டிசியாக கொண்டு வர சான்சஸ் இருக்குது. இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா எகைன் இந்த எல் வந்து டிசி அலோவ் பண்ணிக்கும், ஏசியை பிளாக் பண்ணிக்கும். கெப்பாசிட்டி சி ஒன் ஏசியை வாங்கிக்கிட்டு டிசியை இண்டக்டருக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் அதனுடைய கான்செப்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதில் வந்து வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஸோ வேவ் ஃபார்ம் ஃபஸ்ட்டு வந்து சி ஒன்னை பற்றி பார்க்கும்போது, ஸோ எப்போல்லாம் இந்த வேவ் ஃபார்ம் இன்புட் வேவ் ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இந்த கெப்பாசிட்டி சி ஒன் சார்ஜஸ், எப்போல்லாம் இந்த இன்புட் மேக்ஸிமம் ரீச் ஆன உடனே சி ஒன் டிஸ்சார்ஜஸ். ஸோ இந்த போர்ஷன் ஜீரோ டு ஏ பி சி டி இ எஃப் இது மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஜீரோ டு ஏ கெப்பாசிட்டி சார்ஜஸ், ஏ டு பி கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜஸ், தென் பி டு சி கெப்பாசிட்டி அகெயின் சார்ஜஸ், தென் சி டு டி கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜஸ், டி டு இ கெப்பாசிட்டி சார்ஜஸ், டி டு எஃப் டிஸ்சார்ஜிங். இது சி ஒனுடைய அவுட்புட், சி ஒன் அவுட்புட். ஸோ எல் இண்டக்டர் எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எப்போல்லாம் இந்த கெப்பாசிட்டியுடைய டிஸ்சார்ஜிங் வருதோ அப்போல்லாம் எல் சார்ஜிங். ஸோ எல்லுடைய வோல்டேஜ் இன்க்ரீசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். எப்போல்லாம் இந்த சி ஒன் டிஸ்சார்ஜ் ஆகுதோ அப்போல்லாம் எல் டிஸ்சார்ஜஸ். ஸோ எப்போல்லாம் சி ஒன் டிஸ்சார்ஜ் ஆகுதோ அப்போல்லாம் எல் சார்ஜிங், எல்லுடைய வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல் அவுட்புட் இண்டக்டருடைய அவுட்புட். சி ஒன் எப்போல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகுதோ அப்போல்லாம் எல்லுடைய அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது, எல் சார்ஜஸ். எகைன் சி ஒன் சார்ஜ் ஆகுது, எல் டிஸ்சார்ஜஸ். எகைன் சி ஒன், ஸோ இந்த போர்ஷன் வருது. ஸோ சி ஒன் சார்ஜஸ், எல் டிஸ்சார்ஜஸ். சி ஒன் டிஸ்சார்ஜ் ஆகும்போது எல் சார்ஜஸ்,
L உடைய voltage increase ஆகும். Again C1 charging, L discharging. So C1 discharging, L charging. இதனுடைய output அப்படியே opposite ஆகும். Then இப்போ C2 எடுத்துக்கிட்டீங்க, C2 உடைய voltage எப்பெல்லாம் இந்த கெப்பாசிட்டர் இண்டக்டர் எப்பெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகுதோ அப்பெல்லாம் கெப்பாசிட்டர் C2 charging. So இது டிஸ்சார்ஜ் ஆகிற இன்ஸ்டண்ட்டில் C2 charges. இது எப்பெல்லாம் சார்ஜ் ஆகுதோ அப்பெல்லாம் C2 discharges. எப்பெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகுதோ ஸோ அப்போ C2 charges. ஸோ இந்த அவுட்புட் வேஃபார்ம் மாறி வரும். இது C2. ஸோ அப்போ இந்த வேஃபார்ம் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் கொண்டு போகும்போது ஃபில்டரிங் அந்த டைமிங் வந்து அதிகமாக போக போக அவுட்புட் வோல்டேஜ் அந்த டிசி கம்மியாகிட்டே வரும். ப்யூர் டிசி பர்ஃபெக்ட் டிசியாக கொண்டு வர முடியும். அதான் என்னுடைய கான்செப்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி சி ஒன் அவுட்புட், எல் அவுட்புட், சி டூ அவுட்புட். இது பை ஃபில்டர். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற இந்த பை ஃபில்டர் தான். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த பை, இந்த சோக்குக்கு பதிலாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்சி ஃபில்டர்.